துணிவு படத்தின் மூலமாக அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இமேஜ் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஜித்துக்கு தமிழ்நாட்டை தாண்டி பெருசாக மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த துணிவு படம் வந்து உடைச்சிருக்கு வெளிநாட்டுலையும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு நிறைய கலெக்ஷன் இருக்கு கிட்டத்தட்ட இந்த படம் வந்து இரநூறு கோடிக்கு மேலே ஓவராலாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது ஸோ இதனாலேயே அஜித் அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காரு இப்போது ஏகே சிக்ஸ்டி டூ இந்த படத்தை இயக்க மகிழ் மகிழ்த்திரும அஜித் கதை கேட்டு ரொம்பவே உற்சாகமாயிட்டாராம் இந்த கதை லைக்கா புலகன்ஸுக்கும் ரொம்பவே திருப்தியாக அமைஞ்சதால இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த துணிவு படத்தை தாண்டியும் ரசிகரிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் செயல்படுறாங்களாம் ஸோ முதல் கட்டமாக இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் இரநூத்தி இருபது கோடி இதில் அஜித்தோட சம்பளம் மட்டும் நூற்றி அஞ்சு கோடியா ஸோ மீதி இருக்கிற நூற்றி பதினஞ்சு கோடியில் தான் இயக்குனர் சம்பளம் மற்ற டெக்னீசியன் சம்பளம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் செலவு ஸோ கண்டிப்பாக இந்த இரநூத்தி இருபது கோடி பட்ஜெட்டுக்கான நியாயத்தை கதையில் வைத்திருப்பார் நம்ம மகிழ்த்திருமேனி அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்